ஹலோ காய்ஸ், இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மதுரையில் ஸ்பெஷல். ஆனால் சென்னையில் ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் மதுரை கடைகளில் மட்டும், சென்னையில் இருக்கிற மதுரை கடைகள் தான் ஸ்பெஷலாக இருக்குது. இந்த ஐரமீன் குழம்பு வந்து எப்படி பண்ண போகிறோம்னு தான் பார்க்க போகிறீங்க நீங்கள். நாங்கள் நேற்று வரும்போது வந்து மதுரையில் துடிக்க துடிக்க வாங்கிட்டு வந்த ஐரமீன் இப்போ வந்து சட்டியில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சட்டியில் எடுத்துட்டேன். இதுக்கு பால் ஊற்றி உப்பு போட்டு அதுக்கு ஒரு 15 நிமிஷம் மூடி வைக்கணுமா, அப்போ தான் அந்த மீன் வந்து சாகுமா. அதோட அந்த வயிற்றுக்குள் இருக்கிற கழிவு எல்லாத்தையும் வந்து வெளியில் அனுப்புவோம். அப்போ அனுப்பி அதுக்காண்டி இப்போ அந்த ப்ரொசஸ் ஸ்டார்ட் பண்ண போவேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த ஐர மீன். பாருங்கள், துடிக்க துடிக்குது, அப்படியே துடிக்குது. சில மீன் சேர்த்துட்டு பால் வந்து எடுத்துட்டேன். இதை வந்து இப்போ பாலை சட்டியை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் துடிக்குது. இப்போ வந்து பாலை ஊற்ற போகிறேன். ஊற்றியாச்சு, ஊற்றணும்னு இப்படியே துடிக்குது. இந்த இப்படியே துடிக்கிறாங்க. இதில் வந்து கல் உப்பும் கொஞ்சம் சேர்க்கணுமா. இப்போ வந்து அதையும் போட்டுடுறேன். கல் உப்பு போட்டுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வைக்க வேண்டியதான். இவங்களை அப்படியே அதில் விட்டோம்னு சொன்னால் அவங்களா பாலை குடிச்சிட்டு தண்டை பவுத்துக்குள்ளே இருக்கிற கழிவு எல்லாம் வந்து வெளியில் தாக்கிடுவாங்க. இன்னொரு 15 நிமிஷத்தால் பார்ப்போம் என்ன நடக்கும். இப்போ வந்து பாலும் உப்பும் போட்டோன்னா எல்லாமே செத்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே எல்லாமே செத்து மிதக்குது. இப்போ இதை வந்து நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், கழுவி போகிறேன். வாஷ் பண்ணி எடுத்துட்டு அவட்ட கொடுக்க போகிறேன். அவள் தான் செய்வா இது. அப்போ அதுக்காண்டி வாஷ் பண்ணி எடுத்துட்டு கொடுக்க போகிறேன். இதில் வந்து இப்போ பாலை ஊற்றி எல்லாமே செத்து போயிட்டு வடிக்க எடுத்துட்டேன். இதுக்குள்ளே வந்து உப்புக்கல்லும் மஞ்சளும் போட்டு கொஞ்சம். இந்த ஃபிஷ் வந்து எதுக்கு நல்லதுன்னா, ஹாட் பம்பிங் இருக்குல்ல அதுக்கு வந்து ரொம்ப நல்லது, மருத்துவ குணம் உடையது. அதுக்கு தான், அதுதான் நான் படிச்சேன். ஆமா, இந்த மீன் பாத்தீங்கன்னா 1/2 kg வந்து நாங்க 800 rupees வாங்கினோம். 1 kg ஃபிஷ் வந்து 1600 வந்து. வஞ்சிரம் ஃபிஷ் கூட இவ்வளோ காஸ்ட்லி கிடையாது, அது கூட 1 kg வந்து 1000 rupees தான். பட் இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப காஸ்ட்லி, பிகாஸ் இது வந்து ரொம்ப, இதுல ஃபிஷ்ல சைஸ் வந்து இவ்வளவுதான், இவ்வளவுதான் நம்ம சுண்டுகிற அளவுக்கு தான் வருமா, இதை விட பெருசா வளராது. இப்போ நாங்க மஞ்சள் போடுறோம். மஞ்சளை போட்டு, மஞ்சள் போடக்கூடாது, கல்லுப்பை போட்டு அதை நல்லா கழுவி, மஞ்சள் கல்லுப்பும் போட்டு தான் கழுவணும். இதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைமா இதை நாங்க வந்து பண்றோம். நாங்க இதை பண்ணி சாப்பிட போறோம், அதான் வீடியோ. இப்போ உப்புக்கல்லையும் மஞ்சளையும் போட்டுட்டு, அதாவது மண் சட்டியில உறைஞ்சிரும்னு சொன்னா அதில் இருக்கிற வலு, சின்ன சின்ன செதில்கள் இருக்கும்னு சொன்னால் அதெல்லாம் வந்து மீனை உடைக்காம கழுவணும், கேர்ஃபுல்லாக. மீன் உடையாது. ஓகே, இப்போ நாங்கள் இதை ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு, இதுதான் இதோட வந்து க்ளீனிங் மெத்தட் வந்து ஒரு வாட்டி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பால்லையோ இல்லைனா பசும் பால்லையோ இதை போட்டு கல்லுப்பு போட்டு மஞ்சள் போட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா அவங்க அதை குடிக்கும் வரைக்கும் குடிச்சிட்டு அவங்க செத்துருவாங்க. வயிற்றுக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் கக்கிட்டு அவங்க அப்படியே செத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் இந்த மாதிரி போட்டு, மண் சட்டி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நார்மல் சட்டியில் கல்லுப்பு போட்டு நல்லா தேய்ச்சி ஒரு 3 வாட்டி வந்து இதை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்ன ப்ராசஸ்ன்றதை பார்க்கணும். ஃபஸ்ட்டு இதை நாங்கள் கழுவிட்டு வந்துடுறோம். இப்படி தான் போட்டு கழுவணும் நல்லா. வடிவாக கழுவி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியும். வடிவாக நல்ல இதில் வந்து நல்லா இருக்குது. மண் சட்டியில தான் செய்யணும். இப்போ அதுக்காண்டி சட்டியை வச்சு புக வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து எண்ணெய் ஊத்துறாங்க. மண் சட்டியில மீன் செய்தா நல்ல டேஸ்டா இருக்கும். 3-4 டேபிள்ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊத்துறோம். குழம்பு கறிக்கு தேவையானது வந்து பாத்தீங்கன்னா, புளி கரைச்சு வச்சிருக்கேன், தேங்காய் பால், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இது வந்து பூண்டு, கருவேப்பிலை, 1 தக்காளி, 1/2 கிலோ பண்றோம். கொஞ்சம் கொதி வந்துட்டு கொஞ்சம் கடுகு வெடிக்குது, வெந்தயம் கொஞ்சம் சோம்பு, சீரகம், 10 மிளகு. ஓகே, நல்லா பொரியுது. பொரிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருந்தேன் சின்ன வெங்காயம். பூண்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் அப்படியே சேர்த்துக்கோங்க. இந்த
வந்துருச்சு, நல்லா வதங்கிடுச்சு, பூண்டுமே நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், அரை கிலோ கறிக்கு ஒரு பெரிய தக்காளி, அதை வளர்க்கணும். மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம். கொஞ்சோண்டு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன், கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு தான், ஏன்னா நம்ம காரம் அவ்வளோவா சாப்பிட பண்ணுறதால. அரைக்கி டேஸ்ட் கொடுக்குறது இது எங்கட மிளகாய் தூள், நாங்கள் அரைச்சது ஸ்ரீலங்கன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கரைச்சி வச்சுருந்தா புளியை ஊற்றுறாங்க. கொஞ்சமாக ஊற்றுறேன், வேணும். இப்போ வந்து கொதிக்குது, இதோட வந்து தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். இப்போ ரெடி ஆகிட்டு நல்லா கொதிச்சுட்டு இப்போ வந்து அயிர மீன் அதுக்குள்ளே போட போகிறோம். அடுப்பு நம்ம சிம்மில் வச்சிடணும் மீன் போடுறதுக்கு முன்னாடி. அப்பயும் அது கொதிச்சுட்டு தான் இருக்குது. சரி, மீனை போடணும். இப்போ வந்து அயிர மீன் சேர்க்க ஆகும். இப்போ வந்து அயிர மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்க விருப்பப்பட்டபடியே தேங்காய் பால் போட்டாச்சு, ஏன்னா ஃபிஷ் வெந்தோன எப்படி இருக்கும்னு காமிக்கிறோம். இந்த மாதிரிதான் இருக்கும், அப்படியே ஃபுல்லா அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். இது வந்து முள்ளெல்லாம் எதுவுமே பண்ணாது. வாவ், புளியெல்லாம் ஊறி நம்ம கடையில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. டேஸ்டா சத்தியம். இதுக்கு வந்து நிறைய பேர் இப்போ வெயிட்டிங்கில் இருக்காங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க போகிறோம், ஏன்னா இந்த ஃபிஷ் வந்து அவ்வளோவா கிடைக்காது. தங்கச்சியும் வச்சுப்பான்னு நினைக்கிறேன் அயிரம் மீன், ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் தான் சேர்ந்து வாங்கினோம், அவள் அம்மாவுக்கு கொடுத்துட்டா. ஸோ நாங்கள் வந்து எங்களோட ஃப்ரெண்ட் சைக்கிளில் கொடுக்க போகிறோம். சூப்பர். ஸோ அவ்வளோதான் மக்களே, ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப மெடிசின்ஸ் இருக்குது இதில். ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. என்ன நல்லது அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பண்ணி முடிச்சுட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஓஃபன் ஈட்டன் இப்போ நீ அதை வந்து சாப்பிட போகிறனா, நீ சாப்பிடு தான் அது எப்படி இருக்குது என்ன மாதிரி, அதாவது ஒயிட் ரைஸோட இதை வச்சு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்ருக்குறன் மதுரை மெஸ்ஸில் போயிட்டு சாப்பிடுங்க. இது வந்து நாங்களாக செய்து சாப்பிட்ற இது வந்து நல்லா இருக்குது, உண்மையாகவே நல்லா இருக்குது, சாப்பிட்டோம்னா நல்லா இருக்குது. ஓகே மக்களே, இந்த வீடியோ பாருங்க. வந்தீங்கன்னா மதுரையெல்லாம் போனீங்க அப்படின்னா, இல்ல சென்னையில கிடைக்கும் மதுரை மெஸ்ல எல்லாம் போய் சாப்பிட்டீங்கன்னா அயிர மீன் குழம்புன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும் உண்மைக்கும் நல்ல. இந்த மீன் வந்து நான் ஸ்ரீலங்கால கேள்விப்பட இல்லை, இங்க வந்து மதுரைக்கு போன நேரம் சொன்னது. இங்க வந்தீங்கன்னு சொன்னா நீங்க மதுரை மெஸ்ல வந்து நல்லா இருக்கும், மதுரை பக்கம் போனீங்கன்னு சொன்னா போனா இன்னும் சூப்பரா இருக்கும், செம டேஸ்டா இருக்கும். எல்லாத்துலயும் சாப்பிட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நிறைய வந்து மெடிசின்ஸ் இருக்கு, நல்ல ஒரு ஃபிஷ் இது. ஸோ நாங்கள் வந்து நேற்று திருச்செந்தூர் போயிட்டு வந்த டயர்ட் இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு குழம்பு வச்சு சாப்பிட்லாம் தான், சரி அதை வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தோம். ஏன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கும், இந்த மீன் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மக்களே, ரொம்ப ஈஸி தான். ஓகே மக்களே, ட்ரை பண்ணீங்க, டேஸ்ட் பண்ணுங்க, இங்கே வந்தால் மறக்காமல் சாப்பிட்டு பாருங்க. ஓகே மக்களே, நாங்கள் இந்த வீடியோ என் பண்ணுறோம். பாய் பாய்.